ஜூலை மாதம் 21 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்கள் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர், உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர், கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். திருப்பாடல் 85:2-3 வசனங்கள். அமைங்கள் அன்பு தகப்பனே, இதோ இந்த இரவு நேரத்தில் மீண்டுமாய் உம்முடைய பாதத்தண்டை வந்து நிற்கும் போது, இதோ எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் மறைத்து எங்களை கழுவி உமது முன் வந்து நிற்க உம்முடைய பிரசன்னத்திற்கு முன் எங்களை முழுவதுமாக உமக்கு சமர்ப்பணம் செய்ய எங்களை தகுதிப்படுத்தி கொண்டிறேன். நாங்கள் மே ஆராதிக்கிறோம், மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும், நாங்கள் எவ்வளவு பெரிய துரோகிகளாக இருந்தாலும் அப்பா, நாங்கள் உமது அன்பை நினைக்காத போதிலும், நாங்கள் உம்முடைய அன்புக்கு நன்றி சொல்லாமல் இருந்த போதிலும், ஒரு நன்மைத்தனத்தை உணராமல் நன்றி கெட்ட மக்களாக இருந்த போதிலும், இதை எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீர் காத்து கொண்டிருக்கின்றீரே. எங்களுடைய வருகைக்காக, இதோ எங்களுடைய பிரசன்னத்திற்காக மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாகிய நீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரு கரங்களையும் விரித்து எங்களுடைய வருகைக்காக, எங்களுடைய நன்றிக்காக, எங்களுடைய துதிக்காக, எங்களுடைய ஆராதனைக்காக நீர் காத்து கொண்டிருக்கின்ற தெய்வமாயிருக்கின்றீரே. நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் ஆண்டவரே. உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் நற்பேறு பெற்றோர், அவர்கள் என்னாலும் உமை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்ற சங்கீதாசினுடைய வசனத்திற்கேற்ப அப்பா, உம்முடைய பிரசனத்தில் வந்து நிற்க நாங்கள் எவ்வளவு பேறு பெற்றவர்கள். ஆம் ஆண்டவரே, உமை புகழ, இதோ விண்ணையும் மண்ணையும் படைத்த, விண்ணகத்தை அரியணையாக்கி மண்ணகத்தை கால்மணியாக்கி கொண்டிருக்கின்ற, சாவை வென்ற, சாபத்தை வென்ற, பாவத்தை வென்ற, இதோ சர்வ வல்லமையுள்ள தெய்வனாக உமை புகழ்கின்ற உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு பேறு பெற்றவர்கள். ஆமாண்டவரே, வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் உமது கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று சொன்ன இந்த சங்கீத ஆசிரியருடைய வார்த்தைக்கேற்ப அப்பா, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் தங்குவதற்கு, உம்முடைய பிரசன்னத்தில் வந்து நிற்பதற்கு நாங்கள் எவ்வளவு பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கீதக்காரனோடு இணைந்து நாங்கள் உம்மை பாடி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு கதிரவனும் கேடையுமாக இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார், மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் என்ற உம்முடைய வசனத்தின்படியே இதோ உம்முடைய நிறைய எங்களுக்கு கேடையும் கதிரவனுமாயிருக்கின்றீர். இதோ உம்முடைய அருளால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றோம் என்பதை இதோ ஒரே சமூகமாக, ஒரே குடும்பமாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளுக்காக அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உடைய தெய்வீக கரத்தினுக்குள்ளாக எங்களை மறைத்து எல்லாவிதமான ஆபத்துகள் நின்று எங்களை பாதுகாத்துக் கொண்டிறேன். உம்முடைய அன்பினால் எங்களை அப்பா மூடிக்கொண்டிரே. நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாம். எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் இதோ இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லவரும் ஆகிய உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். எங்களுடைய பாவங்களை நினைவு கூறாத தெய்வம் நீர், இதோ நிலை வாழ்வுக்கு எங்களை அழைத்து செல்கின்ற வழியானவர் நீர், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இதோ எங்களுக்கு வாழ்க்கைக்கு, எங்களுடைய நிலை வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற தெய்வம் நீர், எங்களுடைய புகழ்ச்சி பலியில ஆராதனை பலியில அப்பா மகிழ்ச்சி படுகின்ற தெய்வம் நீர் ஆண்டவரே. இதோ இந்த இரவு நேரத்துல ஒரே குடும்பமாக அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம். நல்ல கொடைகள் அனைத்தையும் உம்மிடமிருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று யாக்கோபு 1:17 நாங்கள் வாசிப்பது போல, எங்களிடம் இருக்கிற எல்லா கொடைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் உம்முடைய பரிவுள்ளத்தால, உம்முடைய இரக்கத்தினால நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, நாங்கள் மே ஆராதிக்கிறோம் ஐயா. எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும், எல்லா வகையான நன்மைத்தனங்களுக்காகவும் ஒரே குடும்பமாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். விண்ணக அரியணையில் அப்பா பிதாவினுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்ற எங்கள் இயேசு ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட இயேசு ராஜாவையே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக ஒரே முறை உமையே பலியாக ஒப்பு கொடுத்து அப்பா, எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய பலவீனங்களுக்காக, எங்களுடைய குற்றம் குறைகளுக்காக, எங்களுடைய மூதாதையருடைய பாவங்களுக்காக ஆண்டவரே உமையே பலியாக கொடு
கொடுத்தவரே, உம்முடைய உடலை எங்களுக்கு பலியாக கொடுத்து எங்களை பரிசுத்தமாக்கியவரே, எங்களை நீதிமானாக்கியவரே, உம்முடைய நீதித்தனத்தினால அப்பா உம்முடைய பரிசுத்தனத்தினால நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி ஒரு புதிய வழியை நிலை வாழ்வை எங்களுக்காக திறந்து கொடுத்திருக்கின்றே. நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராயிருக்கின்றீர். இதோ எபிரேயர் 13:8 நாங்கள் வாசிப்பது போல நீர் எப்பொழுதுமே மாறாதவர் ஆண்டவரே. இதோ எங்களுடைய இறை புகழ்ச்சியில மகிழ்ச்சி கொள்கின்றவரப்பா. இதோ நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமை கல்லேலியா சொல்கிறோம். இதோ எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு சேர்ந்து பரிசுத்தர் 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 அல்லேலூயா 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 என்று சொல்லி உமக்கு துதி பாடிக்கொண்டிருக்கின்ற எல்லா பரிசுத்தவான்களோடும், எல்லா புனிதர்களோடும், எல்லா செருப்பின்கள் செராஃபின்களோடும் நாங்களும் இணைந்து உமை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா புகழ் பாடல்களையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல உமக்கு நிகரா இறைவன் யார், எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்தும் நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார், அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்தீரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பம் உடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ் கடலில் எரிந்து விடுவார் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தில் மீக்கா புத்தகம் 7:18-19 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமையா, உமக்கு நிகரான இறைவன் யார் ஆண்டவரே, உமக்கு நிகரான இறைவன் யார். இதோ எங்களுடைய குற்றங்களை எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற எங்களுடைய இந்த குற்ற நிலையிலும் இந்த பலவீனமான நிலையிலும் உம்முடைய பேரன்பினால எங்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற தெய்வம் நீர் அல்லவா. எங்களுடைய தீ செயல்களை மிதித்து போடுகின்ற தெய்வம் நீர் அல்லவா. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆழ்கடலில் எரிந்துவிட்டு ஒரு தகப்பனினும் மேலாக எங்களை வாரி அணைக்கின்ற தெய்வம் நீர் அல்லவா. ஆண்டவரே, அந்த உதாரி மைந்தன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து எப்படியாக அந்த தகப்பனிடம் வந்தது போல இதோ அந்த தகப்பன் தன்னுடைய மகனுடைய பாவ நிலையை நோக்காமல் இதோ அந்த குற்றங்களை எல்லாம் பாராமல் வாரி அணைத்து இதோ என் மகன் என்னை நோக்கி வந்துவிட்டானே என்று மகிழ்ச்சி அடைந்தது போல இதோ நாங்கள் உம்மை நோக்கி வரும்போது உம்முடைய அன்பை உணர்ந்து திரும்பி வரும்போது ஆண்டவரே எங்கள் மேல் இருக்கிற எல்லா சாக்கடைகளையும் எல்லா அசுத்தங்களையும் எல்லா கழிவுகளையும் பாராமல் ஆண்டவரே எங்களை வாரி அணைத்து எங்களுக்கு முத்தம் கொடுத்து உம்முடைய பரிசுத்தமான பரம அன்புல எங்களை மகிழச் செய்கின்ற மகா பரிசுத்தமுள்ள இரக்கமுள்ள தெய்வம் நீர் அல்லவா. இதோ உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சினம் ஒரு நொடி, ஆனால் உம்முடைய இரக்கமும் தலைமுறை தலைமுறையாய் நீடிக்கும் என்று நாங்கள் உம்முடைய வசனத்தில் வாசிப்பது போல நாங்கள் எப்பேற்பட்ட பாவைகளாக இருந்தாலும் ஆண்டவரே இதை எங்களுடைய வருகைக்காக நீர் காத்திருக்கின்றீர். இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல ஆண்டவரே உம்முடைய உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மெய்த்தருளும் என்று நாங்கள் வாசிப்பது போல உம்முடைய உரிமை சொத்தாயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஒரு நல்ல ஆயனை போல அப்பா நீர் எங்களை சுமக்கின்றீர், நீர் எங்களை மேய்க்கின்றீர். அப்பா நீச்சலுள்ள மேய்ச்சலுள்ள இடங்களில் எங்களை அழைத்து சென்று எங்களை அழைத்து சென்று நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் காக்கின்றீர், நீர் எங்களை வழிநடத்துகின்றீர், நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர். பாவங்களின் மத்தியிலும் நாங்கள் எவ்வளவுதான் தீமை செய்து உமக்கு வருத்தம் விளைவித்தாலும் அப்பா எவ்வளவுதான் நாங்கள் உம்மை காயப்படுத்தினாலும் எங்களுடைய காயங்களை நீர் கட்டு போடுகின்ற தெய்வமாயிருக்கின்ற ஆண்டவரே. இதோ நாங்கள் உமக்கு கொடுக்கின்ற காயங்களை, நாங்கள் உமக்கு கொடுக்கின்ற வருத்தங்களை அப்பா நாங்கள் எவ்வளவுதான் உம்மை துன்புறுத்தினாலும் எங்களுடைய வார்த்தையினால எங்களுடைய சிந்தனைகளால எங்களுடைய செயல்களினால நாங்கள் உமக்கு எதிராக எழுந்த போதிலும் கூட, சகோதர அன்புக்கு எதிராக எழுந்த போதிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுடைய வருகைக்காக மாத்திரமே ஒவ்வொரு நாளும் எங்கிக் கொண்டிருக்கின்றீரப்பா. அப்பா இந்த பரிசுத்தமான திரு அன்பை மீண்டுமாய் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல ஆண்டவரைக்காக நான் விழிப்புடன் நோக்கி இருப்பேன், என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன், என் கடவுள் எனக்கு செவிசாய்த்தருள்வார் என்ற உம்முடைய வசனத்தின்படி இதோ நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ நீர் தரும் மீட்புக்காக விடுதலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய வாழ்நாட்களில் செய்து போயிருக்கின்ற எல்லா தீமைகள் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் மனம் வருந்தி அந்த உதாரி மகனைப் போல இதோ சக்கையை எப்படியாக உமை நோக்கி திரும்பி வந்தாரோ, இதோ சக்கையை நோக்கி இதோ இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் வந்தது போல, அந்த குடும்பத்திற்கு நீர் மீட்பை கட்டளையிட்டது போல இதோ உமை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இதோ அப்பா அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட போது இதோ உம்முடைய பாதத்தந்தை வந்த போது இதோ உனக்கு யாரும் தீர்ப்பிடவில்லையா, நானும் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன்,
இனிமேல் பாவம் செய்யாது என்று சொல்லி அந்த மகனை வாரி அணைத்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான பரம அன்புனால உம்முடைய மன்னிப்புனால அந்த மகளுக்கு ஒரு பூரண விடுதலை கொடுத்தது போல இதோ உம்முடைய பாதத்தில் எங்களையே நாங்கள் தாழ்த்துகின்றோம் ஆண்டவரே. ஒரு சக்கேவை போல இதோ அந்த மகதலின் மரியாதை போல ஆண்டவரே அந்த ஊதாரி மைந்தனை போல இதோ உம்முடைய இரக்க தண்டை நாங்கள் வருகிறோம் ராஜா. எங்களையே நாங்கள் தாழ் பணிந்து உமக்கு தண்டனிட்டு எங்களை சமர்ப்பணம் செய்கின்றோம். உமக்கு நிகரான இறைவர் யாரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய மன்னிப்புக்கு நிகரான மன்னிப்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லி உம்முடைய இரக்கத்திற்கு உம்முடைய பேரன்புக்கு நிகரான பேரன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு இந்த பரிசுத்தமான பேரன்புக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம், அடுத்திருப்பவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டாம், தோழனிடத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டாம், உன் மார்பில் சாய்ந்திருக்கின்ற மனைவி மின்பும் உன் வாய்க்கு பூட்டு போடு. ஏனெனில் மகன் தன் தந்தை அவமதிக்கின்றான், மகள் தன் தாய்க்கு எதிராக எழும்புகின்றாள், மருமகள் தன் மாமியாரை எதிர்க்கிறாள், ஒருவரின் பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்று சொல்லி இது வந்து உலகத்தில் இருக்கிற மக்களுடைய நிலையாமையை நாங்கள் அன்பு செய்கின்ற மனைவியாயிருக்கலாம், கணவராயிருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இவர்கள் யாருமே நிரந்தரமானவர்கள் இல்லை, நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லை. ஆனால் நீர் மாத்திரமே நம்பிக்கைக்குரியவராயிருக்கின்றீர், நீர் மாத்திரமே உண்மையுள்ள தெய்வமாயிருக்கின்றீர், நீர் மாத்திரமே எங்கள் மீது அக்கறை உள்ள தெய்வமாயிருக்கின்றீர் என்பதை எங்களுக்கு மீண்டுமாய் உடைய வசனத்தின் மூலமாக உணர்த்துகின்றீர் ஆண்டவரே. அப்பா எங்கள் மீது அக்கறையுள்ள தெய்வமே, எங்கள் மீது இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை நாங்கள் தாழ்பணிந்து உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் அன்றாடம் அனுபவிக்கின்ற போராட்டங்களை இதோ நாங்கள் நம்பியிருக்கின்ற மனிதர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்களே, நான் யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லையே, நான் யாராலும் அன்பு செய்யப்படவில்லையே, என்னை என்று நேசிக்க என்னை என்று அன்பு செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி எங்களுடைய வாழ்நாட்களில் நாங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிற நேரங்களில், காயப்பட்டிருக்கிற நேரங்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவி எங்களை சுத்திகரிப்பவர் நீர் மாத்திரமே, காயப்பட்ட இருதயங்களை கட்டு போடுகிறவர் நீர் மாத்திரமே, உடைந்திருக்கிற இதயங்களை உருமாற்றுபவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களை பண்படுத்தி பதப்படுத்தி உமக்கு உகந்த பரிசுத்த பாத்திரங்களாக அப்பா பலப்படுத்த உமால் மாத்திரமே கூடும் ஆண்டவரே. எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் அன்றாடம் சந்திக்கின்ற போராட்டங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்களை எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல மனித வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள். ஆம் ஆண்டவரே, யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா போராட்டங்களையும் குறித்து உமையே நோக்கி அவர் கதறினார். ஆம் ஆண்டவரே, அவர் இதோ என்னை விசாரிக்க ஒரு தெய்வம் உண்டு, அவரை அறிந்திருந்தார். இதோ நான் வழிபடுகின்ற தெய்வம், நான் வழிபடுகின்ற தெய்வம் உயிருள்ள தெய்வம், என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என்று சொல்லி யோபு அறிந்திருந்தபடியால ஆண்டவரே உம்மை விட்டு விலகாமல் எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கூட, குடும்பத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் இழந்த போதிலும் கூட, அப்பா தன்னுடைய பிள்ளைகளை இழந்த போதிலும் கூட உம்மை இறுக பற்றி பிடித்து கொண்டிருந்தார் ஆண்டவரே. அப்படியாக யோபுவை போல எங்களுடைய வாழ்நாட்களை நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தாலும் இந்த கொள்ளை நோயின் நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், வாழ்வாதாரங்களை இழந்திருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து எத்தனையோ கவலைகளை எங்களுடைய இதயத்தில் சூழ்ந்திருக்கலாம். ஆயினும் கூட அப்பா இதோ எங்களுள் இருக்கின்றவர், இதோ எங்களை படைத்தவர், இதோ எங்களுடைய மீட்பராகிய இயேசு ஆண்டவர் உயிருள்ளவர், ஜீவனுள்ளவர், அவர் எனக்காய் யாவையும் செய்வார், செய்து முடிப்பார் என்று சொல்லி யோபுவை போல அசைக்க முடியாத உயிருள்ள ஜீவனுள்ள நம்பிக்கையோடு நாங்கள் உங்கள் இருக பற்றி பிடித்து கொண்டு வாழ எங்களுடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்த வேண்டுமா எங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பார்க்கும் போதும் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கிடக்கின்றன ஆண்டவரே. குடிகார கணவனால கட்டி எழுப்ப முடியாத குடும்பங்கள் எத்தனையோ எத்தனை ஆண்டவரே. அப்பா பிரமாணிக்கமில்லாத மனைவியினால ஆண்டவரே தன்னுடைய குடும்ப பொறுப்பை இழந்தவர்களாய் எத்தனையோ மனைவிமார்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நடந்து குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று அறியாமல், கணவனுக்கு எப்படி ஒழுக்கமாய் வாழ வேண்டும் என்று அறிந்து கொள்ள முடியாமல், பிள்ளைகளை எப்படி ஞானத்தில் தெய்வ பயத்தில் வளர்க்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள முடியாமல் அப்பா இது அந்த உலக போக்கின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ குடும்ப தலைவர்கள் தலைவிகள் ஆண்டவரே. ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களும் ஆண்டவரே குட்டி திருச்சபை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் எங்களுடைய குடும்பத்தில் அன்றாடும் செபித்து இறை வார்த்தையை வாசித்து எங்கள் குடும்பத்தை நீர் விரும்புகின்ற வகையில் நாங்கள் கட்டி எழுப்ப அப்பா எங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிப்பது போல இதோ அன்னை மரியாதை நோக்கி யார் என்னுடைய சீடர்கள், யார் என்னுடைய
உறவு யார் என்னுடைய தாய்? இதோ இறை வசனத்தின்படி வாழ்பவர்களே, இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடப்பவர்களே, இறை திருவுளத்தின்படி நடப்பவர்களே, என்னுடைய தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று சொல்லி அன்னை மரியாளை எங்களுக்கு சுட்டி காட்டி இறை திருவுளத்தை நிறைவேற்றினீர் எங்களுக்கு என்று சொல்லிக் கொடுப்பது போல, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொருவரும் திருவுளத்தை அறிந்தவர்களாய், ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் இறை திருவுளத்தை அறிந்தவர்களாய், தன்னுடைய குடும்பத்தை திரு குடும்பத்தை போல கட்டி எழுப்பக்கூடிய விவேகத்தையும் ஞானத்தையும் ஒவ்வொரு தலைவனுக்கும் தலைவிக்கும் நீர் கொடுக்க வேண்டுமாய், இப்படி ஆவின் வல்லமையினால் எல்லா குடும்பங்களும் நிரப்பப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யூதித்தை போல எஸ்தரை போல ஆண்டவரே எங்களுடைய தாய்மார்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும், குடும்பத்தை ஞானத்துல கட்டி எழுப்ப வேண்டும், பிள்ளைகளை தெய்வ பயத்துல வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்ப தாய்மார்களை எங்களுக்காக நீர் உருவாக்கி கொடுங்க. அப்படிப்பட்ட கணவன்மார்களை எங்களுடைய குடும்பத்தில் நீர் எழுப்பி தாருங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும், இளைஞர் இளம் பெண்கள் வரைக்கும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறிய குழந்தைகளை ஞானத்துல குறைவா இருந்தால், இதோ இந்த உலக போக்கிற்கு அடிமைகளா இருந்தால், வீடியோ கேமுக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் அடிமையாக இருந்தால், அதன் மூலம் ஆன்மாவை இழந்து போயிருந்தால், அப்பா உம்முடைய பரிசுத்த திரு கரத்தில் நாங்கள் குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளர்க்கக்கூடிய கிருபையை நீர் பெற்றோர்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா வழிமாறி அழிந்து திரிந்து கொண்டிருக்கின்ற இளைஞர் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தானியலை போல ஆண்டவரே, அப்பா ஒரு சிம்சோனை போல ஒரு கிதியோனை போல இளைஞர்களை எங்களுடைய திருச்சபைக்காக நீர் எழுப்பி தர வேண்டுமாய் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை போல ஆண்டவரே, உமோடு இணைந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக, உம்முடைய இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க பிள்ளைகளாக, உடைய இறை திருவுளத்தை அறிந்து அதன்படி வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்கள் இளைஞர் இளம் பெண்கள் கட்டி எழுப்பப்படுவார்களாக ஆண்டவரே. இப்படி வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல, விசுவாசத்தில் கட்டப்பட்டவர்களாய், இறை வார்த்தையில் கட்டப்பட்டவர்களாய் வேறொன்று இருங்கள் என்று சொல்லி அப்பா குலோசியர் புத்தகத்தில் நாங்கள் வாசிப்பது போல, அப்பா ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு இளம் பெண்களும் எங்களுடைய திருச்சபையின் தூண்கள் என்பதை உணர்ந்தவர்களாய், அன்னை மரியாளை போல இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில சுமந்து, இருதயத்தில் சுமந்து, உடைய திட்டத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, விசுவாசத்தில் வளர்ந்து இறை வார்த்தையில வளரக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை நீர் உருமாற்ற வேண்டுமாய், இந்த உலகத்தின் எல்லா விதமான தீமையிலிருந்து அவர்களுக்கு ஒரு பூரண விடுதலை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை எங்களுடைய திருச்சபையில் அப்படியாக மீண்டுமாய் ஒரு உருமாற்றம் பெற்று ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆன்மீக வாழ்க்கையில கட்டி எழுப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய நாட்டிற்காகவும் கூட நம்முடைய பாதத்தில் வருகிறோம். எங்கள் நாட்டு தலைவர்கள், எங்களை நாட்டை ஆளுகின்ற ஆளுநர்கள், எங்களுடைய நீதிபதிகள், எங்களுடைய காவலாளிகள், எங்களுடைய இராணுவ தலைவர்கள், இன்னும் உயர் பதவியிலிருந்து மக்களுடைய நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்கள், அப்பா மக்களுக்குரியவற்றை சூறையாடி கொண்டு ஆண்டவரே தான் வாழ்ந்தால் போதும், என்னுடைய குடும்பம் எழுந்தால் போதும் என்று சொல்லி சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாட்டில் மலிந்து கிடக்கின்ற எல்லா தீமையான காரியங்கள், அப்பா உமக்கு விரோதமாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, மனிதாபிமானத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா தீமையான அந்தகாரத்தின் நாவிகளையும் பொல்லாப்புகளையும் இயேசுவே உம்முடைய பரிசுத்த நாமத்தின் வல்லமையினாலும் உம்முடைய சுத்த ரத்தத்தின் வல்லமையினாலும் நீர் சுத்தி கருப்பீராக ஆண்டவரே. அப்பா எங்களுடைய நாட்டில், எங்களுடைய தேசத்துல அப்பா ஒரு அமைதியும் சமாதானம் நிலவுவதாக ஆண்டவரே. இந்த வந்து கொள்ளை நோயிலிருந்து ஒரு பூரண விடுதலை எங்கள் தேசத்திற்கு நீர் தருவீராக ஆண்டவரே. அப்பா இதற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல பாரத்தை, ஒரு விசுவாசமுள்ள ஆன்மாக்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் எழுப்பி கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் மறித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதோ என்னுடைய உறவுகளுக்கு கடைசி ஒருமுறை நல்ல அடக்கம் செய்யக்கூட முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே, ஒரே ஒரு முறை கூட அவருடைய முகத்தை காண முடியவில்லை என்று சொல்லி உறவுகளை இழந்து துக்கங்களோடு துயரங்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா நிதாமே அவருடைய இருதயத்தில், அவர் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் இறக்கி அமைதியும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அப்பா வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கின்ற, ஐசியூவில் இருக்கின்ற, வேதனைகளை தாங்க முடியாமல், வலிகளை தாங்க முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சுகப்படுத்தும் கரம் தொடுவதாக ஆண்டவரே. அப்பா வாழ்வாதாரங்களை இழந்து, வேலை வாய்ப்புகளை இழந்து, குடும்ப தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்ற, பாரங்களோடு சோர்வுகளோடு இருக்கின்ற, நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கின்ற எல்லா
பிள்ளைகளுக்காகவும் கூட உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொருவருடைய தேவையையும் நீர் கண்ணோக்கி பாரும். உடல் வேதனைகளோடு உடல் வலிகளோடு இருக்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. அப்போ வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, எந்த தீர்மானத்தை எடுத்தால் எந்த முடிவு கிடைக்கும் என்று சொல்லி வாழ்வதற்கு அறியாமல் தீர்மானங்களை எடுக்க முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீதாமே ஆலோசகராக இருந்து நீதாமே ஒரு நல்ல தெளிவை கொடுத்து ஒரு தெளிவான காரியங்களை திட்டமிட்டு அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற உம்முடைய திருவுளத்தின்படி வாழ்க்கையை நடத்த நீர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜெப உதவி அவசியமாக இருக்கின்றதோ, யார் யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ, ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. இதோ இந்த உறங்கும் நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய உடல் உள்ள ஆன்மா சரீரம் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு இதோ உலகத்தின் எக்கு திக்கிலும் உள்ள உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய விசுவாசிகள் யாரும் பாவத்தில் விழாதபடிக்கு உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளராக நீர் வைத்து பாதுகாத்துக்கொள்ளும். யாரெல்லாம் தீமையினுடைய விளிம்பில் இருக்கின்றார்களோ, பாவத்தினுடைய விளிம்பில் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ, யாரோடைய இருதயங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த தீயவனினுடைய தாக்குதலுக்கு ஆட்பட்டு பில்லி சூனிய கட்டுகளுக்கு ஆட்பட்டு ஏதாவது பிள்ளைகளுக்கு உம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு தீமை செய்ய யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ, ஒவ்வொரு நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தருவீராக. பாவத்திலிருந்து பாவத்தின் மோகங்கள் இருந்து காமத்திலிருந்து இச்சைகள் இருந்து விடுதலை தருவீராக ஆண்டவரே. ஒரு பூரண விடுதலையும் பூரண சுகத்தையும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழக்கூடிய கிருபையை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக ஆண்டவரே. இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவி கொடுங்கப்பா. உங்கள் மடியில் நாங்கள் படுத்து உறங்கணும் ஆண்டவரே. எல்லா கவலைகள், எல்லா சோகங்கள், எல்லா சோர்வுகள், எதிர்காலத்தை குறித்திருக்கிற எங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் இறக்கி வைக்கிறோமப்பா. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு தொடர்ந்து உமோடு பயணிக்க எங்களை பலப்படுத்துங்க. ஏறெடுத்த எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் மகிமையுள்ள உயிருள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கும். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.